ஏ ஜானு, என்னோட ஃபேவரட் ரைட்டர் ஆயிஷா எழுதின மனோ வரலாறு பிளாக் பாத்தியா? இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி. லவர் டர்ன்ட் ஆஸ் அ ரவுடி. அதுல ஹீரோ பேரு மனோ. படிக்கும்போது இந்த ஸ்டோரியில இருக்கிற மனோவுக்கும் ஓம் பாய் ஃப்ரெண்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. வேணா நீயே படிச்சு பாரு. மனோ வரலாறு. லவ் ப்ராப்ளமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களோட லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஜெனி, ஹே, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டே. ஜெனி கிட்ட ஃபோன் கொடு. ராங் நம்பர். இடியட். எவனோ ஜெனின் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் 2 டேஸ் ஆ. ஹே ஜானு, நம்பரை பிளாக் பண்ணு. தட்ஸ் பெட்டர். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும் போது நான் வேற ஃபோன்ல இருந்து கால் பண்றேன். ஓகே. சொல்றா டேய் நந்து, என் பர்ஸ் எங்கேயாவது பாத்தியா? இங்க இல்லையடா. கொஞ்சம் நல்லா பாருடா, ஜெனி போட்டோ அதுல இருக்குடா. என்னாச்சு, இப்ப எதுக்காக டென்ஷன் ஆவற நீ? டேய் நந்து, ஜெனி தான் ஒரு போட்டோ தான் இருக்கு. ப்ளீஸ் டா நந்து. ஹலோ, ஹலோ மனோ. டேய் மனோ, ஹலோ. ஒரு நிமிஷம். ஹலோ மனோ, நான் ஜானு பேசுறேன். மனோ, நீ ஜெனிய லவ் பண்ணியா? அவளை மறக்கிறதுக்காக தான் நீ இத்தனை பொண்ண லவ் பண்ணியா? என்ன கூட அதுக்காக தான் லவ் பண்ணியா? சொல்லு மனோ. என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எவ்வளவு மறக்கிறதுக்காக என்ன நீ மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறியா? 10 days ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம்னு சொன்ன, ஆனா ஒரு பொண்ணோட மனச பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியல. எந்த பொண்ணா இருந்தாலும் அவ லைஃப்ல வர போறவ அவளுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா இப்படி டைம் பாஸ்க்கு லவ் பண்ற பொண்ணுங்கல்ல என்னைய ஒருத்தி ஆக்கிட்டேடா. என்ன பாக்க விரும்பல. குட் பை. உண்மையா லவ் பண்ணி பிரிஞ்சா வலிக்கும்னு எல்லாரும் சொல்வாங்க, ஆனா இந்த அளவுக்கு வலிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேய் ஃபீல் பண்ணாதடா. என்னாச்சுடா? நீ நந்து, எனக்கு ஜானு வேணும்டா, எனக்கு ஜானு வேணும்டா. நந்து, ஜானு, ஐ லவ் யூ ஜானு.